சார் நபி மீது வாகாய் சலா துறை போறையானை எப்பொழுதும் காத்திடுவாய். அல்லாஹும்ம ஸல்லி அலா சையிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சையிதினா முஹம்மதின் அதத மா ஃபி இல்மில்லாஹ் ஸலாதன் தாயிமதன் பி தவாமி முல்கில்லாஹ் அம்மா பஅத். கண்ணியம் வாய்ந்தவர்களே, நாம் நல்ல அறிஞர்களுடைய அடையாளங்களை தொடர்ந்து பார்த்து வருகின்றோம். நான்கு அடையாளங்களை நேற்றைய தொடரோடு நாம் பார்த்து நிறைவு செய்துவிட்டோம். அது சம்பந்தமான விளக்கங்களை எல்லாம் தொடர்ந்து பார்த்தோம். இன்று ஐந்தாவது அடையாளம் என்ன என்பதாக பார்க்கலாம். ஒரு நல்ல அறிஞருடைய ஐந்தாவது அடையாளம், அவர் அதிகமாக அரசர்களை தேடி செல்ல மாட்டார். அரசர்களை தேடி செல்வதை ஒரு காலம் அவர் விரும்ப மாட்டார். மாறாக அவர்களிலிருந்து தப்பித்து ஓடுவதற்குண்டான சூழ்நிலைகளைத்தான் அவர் ஏற்படுத்திக் கொள்வார் என்பதாக கூறுகின்றார். இதை இந்த காலத்திற்கு தகுந்தார் போன்று பொருத்தமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டுமானால் இப்படி எடுத்துக்கொள்ளலாம். அரசர் என்பதாக அந்த காலத்திலே வாழ்ந்தார்கள். இஸ்லாமிய நாடுகள், இஸ்லாமிய அரசாட்சி நடந்தது. அரசர்கள் தான் தாங்கள் ஃபத்வா கொடுக்க வேண்டும், ஒரு மனிதர் ஃபித்ஹுன்னு சட்டங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதாக வருகின்றார் என்றால், அவருக்கு ஃபத்வா கொடுப்பதற்காக அறிஞர்களை தங்களது அருகிலேயே வைத்துக் கொள்வார்கள். அறிஞர்களை வைத்து தங்களது அரசாட்சிகளை நடத்திக் கொள்வார்கள். அப்போது ஒரு காலம் இருந்து இப்படி இருந்தது. அதற்கு பிறகு அறிஞர்கள் அதிகமாக ஆனார்கள். நாம் ஏற்கனவே உள்ள தொடர்கள் எல்லாம் நாம் பார்த்தோம். அறிஞர்கள் அதிகமாக அந்த அறிஞர்கள் அரசர்களை தேடி வர ஆரம்பித்து விட்டார்கள். நாங்கள் இந்த பதவியில் இருக்கின்றோம், இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் போன்றவர்கள் எல்லாம் அரசர்களை விட்டும் விரண்டோடுவதை பழக்கமாக வைத்திருந்தார்கள். அதிக அறிஞர்கள் நிறைய நபர்கள் ஆனபோது அவர்கள் அரசர்களை தேடி வர ஆரம்பித்து விட்டார்கள். எங்களை இந்த பதவியில் நியமியுங்கள் என்பதாக அதற்காக தேடி வரக்கூடியவர்களாக ஆரம்பித்தார்கள். இதற்குத்தான் அவர்கள் கூறுகின்றார்கள், நல்ல அறிஞர் என்றால் அவர்களை அரசரை தேடி அலைய மாட்டார்கள். இவர்கள் அவர்களிலிருந்து எப்படியாவது நாம் தப்பித்து விடலாம் என்பதாகத்தான் நினைப்பார்கள் என்பதாக நிறைவு செய்து கூறுகின்றார்கள். நாம் இந்த காலத்திற்கு பொருத்தமாக அதை விளங்கிக் கொள்வது என்றால் எப்படி விளங்கிக் கொள்ளலாம்? ஒரு பள்ளி இருக்கின்றது, அந்த பள்ளியிலே ஒரு இமாம் அவர்கள் இருக்கிறார்கள். இப்போது அந்த இமாமுடைய பழக்கம் எப்படி இருக்கும் என்று பார்த்தால், அவர் அந்த பள்ளியினுடைய நிர்வாகத்தின் அளவிலே அதிக தொடர்புள்ளவராக இருக்க மாட்டார். அந்த பள்ளிக்கு என்பதாக முத்தவல்லி என்பதாகவும் அதே போன்ற செயலாளர்கள் போன்று நிர்வாகத்தினர்கள் எல்லாம் இருப்பார்கள். இவர்கள் சொன்னால் சரிதான், இவர்களை அடிக்கடி சென்று சந்திப்பதும், தங்களது தேவைகளுக்காக அடிக்கடி சென்று சந்திப்பதும், அவர்களோடு அதிக நல்ல நட்புறவோடு வைத்துக் கொள்வதும், அதே போன்று அந்த மஹல்லாவிலே யார் இருப்பதிலே பணங்களிலே மிக உயர்ந்தவர்கள் என்பதாக பார்த்து அவர்களோடு அதிகமான தொடர்புகள் வைத்துக் கொள்வதெல்லாம் அவர்கள் தவிர்ந்திருப்பார்கள் என்பதுதான் இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் என்ன சொல்கின்றார்கள், பல் என்றாலும் என்பவை ஐயஹத்தரிச அன் முகாலத்தையும் பயின் ஜாஉ இலைஹி, அந்த அரசர்களே இவளை தேடி வந்தால் கூட, அவர்கள் இவர்களை அடிக்கடி தேடி வருகின்றார்கள் என்றால் கூட, அவர்களோடு கலந்து இருப்பதை, அவர்களோடு அதிக உறவாடுவதை இவர்கள் தவிர்ந்திருக்க வேண்டும் என்பதாக இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகின்றார்கள். பொருளாதார ரீதியிலும் சரி, ஒரு மனிதர் தவறு செய்வது ஹராம் என்பதாக கூறலாம். ஒரு பணம் படைத்தவர் என்பதற்காகவே அவர்களிடம் சென்று பேசுவதே நாம் தவிர்ந்திருக்க வேண்டும், இதுதான் நல்ல அறிஞருடைய அடையாளம் என்பதாக ஏன் கூறுகின்றீர்கள் என்பதாக கேட்கும் பொழுது, ஒரு முதவல்லி அவர்களிடம் அதிகமாக தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது என்பதாக, ஒரு அறிஞர்களை நல்ல அறிஞர்கள் என்றால் அதிகமாக தொடர்பு வைத்துக் கொள்ள மாட்டார்கள் என்பதாக கூறுகின்றீர்களே, இது எல்லாம் எப்படி என்பதாக கேட்கும் பொழுது அதற்கான காரணத்தை இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தெளிவாக கூறுகின்றார்கள். இப்போ இன்ன துன்யா ஹல்வத்துன் ஃபகீரத்துன், ஏனென்றால் இந்த உலகம் என்பது மிக பசுமையானதும் இன்பம் தரக்கூடியதுமாக இருக்கிறது. இப்போ ஜமாமுகா பி ஐதி சலாத்தீனி, இந்த இன்பத்தை நாம் அடைந்து கொள்ள வேண்டுமையானால், இதில் இருக்கக்கூடிய எல்லா சுகங்களையும் நாம் அனுபவித்துக் கொள்ள வேண்டுமையானால், இந்த சுகங்கள் எல்லாம் யாருடைய கைகளில் இருக்கிறது? அரசர் நினைத்தால் நமக்கு மிக இலகுவாக அந்த சுகங்களை எல்லாம் ஏற்படுத்தி தருவார்கள். இப்போது அந்த பள்ளியினுடைய முத்தவல்லிகளோ, பள்ளியில் இருக்கக்கூடிய பணக்காரர்களோ, அந்த அல்லாவை சேர்ந்த பணக்காரர்களோ நினைத்தால் இந்த உலக பொருளாதாரங்களை நமக்கு அள்ளித்தர முடியும். அப்போது நாம் அவரிடம் அதிகமாக கலந்துரவாடும் பொழுது இந்த உலக பொருளாதாரத்தை அவர்களிடத்தில் இருந்து நாம் தேடக்கூடியவர்களாக மாறிவிடுவோம். வல் முகாலித்து உலகம் லாயகுருவான் இந்த கல்லுஃபின் ஃபி தலபி மல்லாத்தியும், அவர்களோடு அதிகமாக ஒட்டி உறவாடக்கூடியவர்கள் அவர்களுடைய பொருத்தங்களை தேட வேண்டும் என்பதிலே அதிகம் கவனத்தில் செலுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள்.
இவர்கள் எவ்வளவு பெரிய அநியாயக்காரர்களாக இருந்தாலும் கூட அவர்களை தேடி செல்வதிலே இவருடைய கல்வுகள் எல்லாம், இந்த அறிஞர்களுடைய கல்வுகள் எல்லாம் திரும்ப ஆரம்பித்துவிடும். ஆகையினால் தான் அவர்களோடு அதிக கலந்து அடையாதீர்கள் என்பதாக நாம் கூறுகின்றோம். இப்படி கலந்து உரையாடும் பொழுது அவருக்கு எஜிபு அலா புள்ளி முத்துதையினின், இந்த மார்க்க அறிஞருக்கு எப்படி கட்டாய சூழ்நிலையில் அவர் தள்ளப்படுவார் என்றால், அது இன்காரு அலேஹிம், பொதுவாக ஒரு மார்க்க அறிஞர் என்றால் எப்படி இருக்க வேண்டும், இந்த தவறான மனிதர்களை கண்டால், தவறு செய்யக்கூடிய அரசர்களையோ தவறு செய்யக்கூடிய அதிகாரிகளையோ கண்டால் அவர்களை இவர் மறுக்க வேண்டும். அப்படி மறுக்காமல் அவர்களுக்கு தகுந்தால் போன்று நடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இவர்களுக்கு ஏற்பட்டுவிடும். தனக்கு மேலுள்ள அதிகாரத்தில் உள்ள வர்க்கத்தினர்கள் ஒரு அநியாயம் செய்கின்றார்கள் என்றால், அவருடைய செயல்கள் மிக கேடானதாக இருக்கிறது என்றால், அவைகளை எல்லாம் எல்லார் மத்தியிலும் வெளிப்படுத்தி அவர்களுடைய உள்ளங்களை நெருக்கடிக்கு உள்ளாக்குவதெல்லாம் ஒரு அறிஞருடைய கடமை. நீங்கள் செய்வது தவறு, இவ்வாறு செய்யக்கூடாது என்பதாக பட்டவர்த்தமாக சொல்ல வேண்டும். ஆனால் அவர்களிடத்திலே செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தால் அவர்களுக்கு தகுந்தார் போன்று சொல்லக்கூடிய மனிதராக இவர் மாறிவிடுவார். ஆகையினால் அவர்களோடு அதிக தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது என்பதாக, இதுதான் ஒரு நல்ல அறிஞருடைய அடையாளம் என்பதாக இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹி அவர் கூறுகிறார். இவங்கள்ட்ட அதிகமா ஒரு மனிதர் உள்ள போறாரு, இவங்கள்ட்ட அதிகமா உறவு வச்சுக்கிறாருன்னு சொன்னா அவங்க ரெண்டு விஷயம் செய்யலாம். ஒண்ணு, இவருடைய அழகுகளை கண்டு மயங்கி அதன் பக்கம் இவர் திரும்பி விடுவார். அப்படி திரும்பி விட்டால் என்ன செய்ய ஆரம்பித்து விடுவார்? நிரமத்துல்லாஹி அலைஹி, இவருக்கு ஏற்கனவே அல்லாஹால நிறைய நிரமத்துகள் செய்திருக்கிறான் அல்லவா, இவர்கள் நல்ல மனிதர்கள் நல்ல அறிஞர்கள் என்பதாக வாழ்ந்தால் இவர்களுக்கு மறுமையிலே இந்த வெகுமதிகளை எல்லாம் நான் தருவேன் என்பதாக அல்லாஹால வாக்களித்திருக்கின்றான் அல்லவா, அந்த வாக்குகளை எல்லாம் புறந்தள்ளி விட்டு அல்லாஹோட நியமத்துகளை எல்லாம் மட்டம் தட்டி விட்டு இந்த உலக பொருளாதாரங்களின் மீதும் நம்முடைய அரசர்கள் நம்முடைய அதிகாரிகள் வைத்திருக்கக்கூடிய அந்த விஷயங்களின் மீது அதிகம் கவனம் செலுத்தக்கூடியவர்களாக அதனுடைய அழகிலே மயங்கக்கூடியவராக இவர்கள் ஆகிவிடலாம். அல்லது இவர் அவர்களுடைய அநியாயம்தான் செய்கின்றார்கள் என்பதாக தெரிந்து அவரிடம் அல்ல அவரிடம் இவர் திரும்பாமல் இருக்கலாம். இவர்கள் அவருடைய விஷயங்களை எல்லாம் அழகு அவருடைய அவர்களின் பால் இவருடைய மனங்கள் திரும்பாமல் இருக்கலாம். திரும்பாமல் இருந்து ஆனால் இன்னொரு நிலையிலே மாட்டிக்கொள்வார். எஸ்குத்த அணையில் இன்காரி அலையும், அவர்களை மறுத்து சொல்வதற்கு இவர் தயங்க ஆரம்பித்து விடுவார். அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை வெளிப்படுத்த மாட்டார். உதாகினந்தகும், இப்படி அவர் செய்யக்கூடிய தவறுகளை சொல்லாத போது, நம்முடைய மஹல்லாவிலே ஒரு நிர்வாகி இருக்கின்றார், அவர் செய்யக்கூடிய தவறுகளை எடுத்து ஒரு இமாம் அவர்கள் சுட்டிக்காட்டவில்லை என்றால் அவர் என்ன பாவத்திற்கு ஆளாகுவார்? பையகுணம் உதாகினந்தகும், அவர்களுக்கு போன்று அவருடைய விஷயங்களை ஆதரித்து நடிப்பவரை போன்று இவர் ஆகிவிடுவார். அவர் எந்த கல்லஃபி கலாமேகியும் கலாமன்றி மல்லாதையும், அவருடைய பொருத்தம் வேண்டும் என்பதற்காக அவருடைய விஷயங்களிலே அவருடைய தன்னுடைய சொல்லிலே அவருடைய தவறுகளை எல்லாம் எடுத்து காட்ட மாட்டார். தஹசீன் ஹாலிஹிம், அல்லது அவங்களுடைய பொருத்தம் வேணுங்கிறதுக்காண்டி அவங்க என்ன தவறு செய்தாலும் அவங்களுடைய நிலைமைகளை எல்லாம் மிக உயர்வாக அழகானதாக எடுத்து காட்டுவார் மக்கள் மத்தியில். இப்படி அந்த மனிதர் செய்து விட்டார். நமது அன்றாட வாழ்க்கைக்கு பயன்படும் விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நமது மைண்ட் பிளாக் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.